நம்ம தாய்மண் காக்கும் விவசாய முறையை நம்ம தமிழகம் முழுவதும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். விவசாயிகளுக்கும் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, விளைச்சலும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் 18,000 விவசாயிகளுக்கு வந்து நம்ம இயற்கை விவசாய பயிற்சிகளை வந்து கொடுத்துருக்குறோம். ஈஷா மண் காப்போம் மூலமாக நம்ம தாய்மண் காக்கும் விவசாய முறையை நம்ம தமிழகம் முழுவதும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, விளைச்சலும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாமே ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தாங்கன்னா மண் வந்து தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மண் அழிவை தடுக்கணும், மண்ணோட வளத்தை வந்து மேம்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஈஷா மண் காப்போம் தொடர்ந்து வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் 18,000 விவசாயிகளுக்கு வந்து நம்ம இயற்கை விவசாய பயிற்சிகளை வந்து கொடுத்துருக்குறோம். முன்னோடி வேளாண் விஞ்ஞானிகளான நம்மாழ்வார் ஐயா, சுபாஷ் பாலிக்கர் ஐயா இவங்களோட வழிகாட்டுதலில் நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம தமிழகம் முழுவதும் எடுத்துருக்குறோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து மதுரையில் வந்து நவம்பர் 5ஆம் தேதி EMG யாதவா மகளிர் கல்லூரியில் பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழாவை நடத்த இருக்கிறோம். இதை வந்து அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி விவசாயிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லை, தொடர்ந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது, காய்கறி வெள்ளாமையை வந்து சிறப்பாக பண்ண முடியலை. அவங்களுக்காகவே வந்து ஒரே இடத்துல எப்படி பல வகையான காய்கறிகளை வந்து வளர்த்து நிலையான வருமானத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து மதிப்பு கூட்டுறது, எப்படி அதை வந்து வெற்றிகரமாக வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி தலைப்புகளில் வந்து முன்னோடி விவசாயிகளும் வேளாண் வல்லுநர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் வந்து பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் இந்த கலந்துக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகளை வந்து நம்ம இலவசமாக கொடுக்க இருக்கிறோம். முக்கியமாக வந்து விவசாயிகள் அவங்களுடைய காய்கறி சாகுபடியை எளிமைப்படுத்த காய்கறி சாகுபடி கையேடும் நம்ம இலவசமாக வழங்க இருக்கிறோம். இல்லை விவசாயிகளுக்கு வந்து பயன்பெறும் விதமாக வந்து காய்கறி விதைகளோட கண்காட்சியும் எளிமையான கருவிகளோட கண்காட்சியும் நடத்த இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நஞ்சில்லாத உணவு வந்து பொதுமக்களுக்கும் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஈஷாவோட முன்னோடி விவசாயிகள் எல்லாமே ஒரு 40 ஸ்டால் போடுறாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையில் விளைந்த காய்கறிகள், அப்புறம் வந்து பாரம்பரிய விதைகள், மரபு தின்பண்டங்கள், கைவினைப் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நம்ம வந்து கண்காட்சிக்கு வைக்க இருக்கிறோம். பொதுமக்களும் விவசாயிகளும் இந்த பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழாவில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன்.